ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மார்பகங்களோட மாற்றங்கள் வந்து நிறையவே நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்களுக்கு மார்பகத்தை சுற்றி கூட அரிப்பு மாதிரி ஏற்படலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப வலிகளும் உருவாகலாம், ஒரு சில பெண்களுக்கு வந்து அவங்களுடைய முளைக்காம்பில் வந்து லைட்டாக கீறல் மாதிரியோ இல்லை லைட்டாக சின்ன சின்ன புண்ணுகள் மாதிரி கூட உருவாகலாம். எந்த மாதத்தில் நம்மளோட மார்பகங்கள் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சில பெண்களுக்கு மஞ்சள் நேரத்தில் கூட மார்பக கசிவு வந்து ஏற்படலாம், ஒரு சில பெண்களுக்கு வந்து வெள்ளை நேரத்திலேயோ இல்லை நார்மலாக தண்ணி மாதிரி கூட கசிவு வந்து ஏற்படலாம். இதெல்லாம் எந்த மாதத்தில் இருந்து உருவாகும், இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதிரியான கசிவுகள்லாம் ஏற்படணுமா, உங்களுக்கு அதிகமான அரிப்பு, இப்போ காம்புகளில் வந்து ஒரு சிலருக்கு வெடிப்பு மாதிரி கூட ஏற்படும், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சரியாகிறதுக்கு, எந்த மாதங்களில் இருந்து மார்பகங்கள் வந்து சேஞ்ச் ஆகும், என்ன காரணத்தினால நம்மளுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படுதுங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். மார்பக மாற்றங்கள் வந்து மூன்றாவது மாதத்துலேயே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இது என்ன காரணத்தினால ஏற்படுதுன்னா, நம்ம பாடியில் வந்து ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஸ்ட்ரோஜன் ரெண்டு ஹார்மோன் வந்து இது இருக்குது. அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இதோட மாற்றங்கள்னால தான் நம்மளுக்கு மார்பகங்கள் வந்து அதோட சைஸ் வந்து வேரி ஆகுது. குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கு மாதிரி பால் குழாய்களும் வந்து விரிவடையும், இதனால் கூட நம்மளுக்கு மார்பகங்கள் வந்து ரொம்ப பெருசாக ஆரம்பிக்கலாம் கர்ப்பகாலத்தில். ஒன்றிலிருந்து மூணாவது வாரத்தில், நம்ம ப்ரெக்னெண்ட்டான முதல் வாரத்துலேருந்து மூணாவது வாரத்தில் வந்து நம்மளோட பால் குழாய்கள் வந்து நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மார்பகங்கள் இருக்கிற தமனியும் நல்லா செயல்பட ஆரம்பிக்கும், நல்ல வளர்ச்சியும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால தான் ஒரு சில பெண்களுக்கு வந்து மார்பகங்கள் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். இது ரொம்பவே நார்மலான ஒன்று தான், அதுவும் ப்ரெக்னன்சி டைமில். நாலாவது வாரத்துலேருந்து ஆறாவது வாரம் வரைக்கும் நம்மளுடைய மார்பகங்களை வந்து இரத்த ஓட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் காம்புகளை சுற்றி வந்து நல்ல கருப்பாகவே ஆக ஆரம்பிக்கும், அதுவும் உங்களுடைய மார்பக காம்புகளும் ரொம்ப கருப்பாக ஆரம்பிக்கும். இது வந்து நம்மளோட மார்பகங்களை வந்து இரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் போது பால் குழாய்கள் வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறதுனால இந்த மாற்றங்கள் வந்து ஏற்படும். இப்போ ஏழாவது வாரத்தில் இருந்து ஒம்பதாவது வாரத்தில் உங்களுடைய மார்பகங்களை வந்து நல்ல கொழுப்பு சத்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குவிய ஆரம்பிக்கும். இதனால் மார்பக குழாய்கள் வந்து நல்லா விரிவடைஞ்சு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். பத்தாவது வாரத்தில் இருந்து பன்னெண்டாவது வாரத்தில் உங்களுடைய காம்புகள் வந்து கொஞ்சம் நீளமாக ஆரம்பிக்கும். என்ன காரணம்னா, குழந்தை வந்து பால் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா முன்னாடி வந்து நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இருந்து உங்களுக்கு மார்பகங்கள் வந்து ரொம்ப பெருசாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்பக கசிவு வந்து எந்த மாதத்துலேருந்து ஏற்படுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்மளுக்கு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதங்களில் இருந்தே நம்மளுக்கு மார்பகங்கள் வந்து ரொம்ப பெருசாக ஆரம்பிக்கும். மார்பக கசிவை வந்து கொலஸ்டீமியம்னு சொல்லுவாங்க. இது வந்து முதல் முதல்ல வரக்கூடிய இதுன்னு கூட சொல்லலாம். இதை வந்து நம்ம குழந்தைக்கு முதல் முதல்ல நம்ம பால் கொடுக்கும்போது லைட்டான மஞ்சள் நிறத்தில் தான் நம்மளுக்கு வந்து பாலாக வரும். அப்படி அந்த பாலை குடிக்கும்போது குழந்தைக்கு வந்து அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த பாலுக்கு வந்து இருக்குது. அதனால தான் பிறந்த உடனே தாய்ப்பால் வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மார்பக கசிவு வந்து ஆறாவது மாதத்துலேருந்து கூட ஒரு சில பெண்களுக்கு வந்து ஏற்படலாம், ஒரு சிலருக்கு ஏழாவது மாதத்தில் ஏற்படலாம், ஒரு சிலருக்கு வந்து எட்டாவது மாதத்தில் ஏற்படலாம், ஒரு சிலருக்கு வந்து ஒம்பதாவது மாதத்தில் கூட வந்து ஏற்படலாம். அது வந்து அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தான் மாறுபடும். ஒரு சில பெண்களுக்கு வந்து கர்ப்பகாலத்தில் இந்த மார்பக கசிவே இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்காக நார்மல் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு சில பெண்களுக்கு வந்து அவங்களுடைய மார்பக குழாய் எல்லாமே நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்ல பால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம். அதனால் கூட நம்மளுக்கு கசிவுகள் வந்து ஏற்படும். ஒரு சில பெண்கள் வந்து கேட்பாங்க, அப்போ எனக்கு கசிவுகள் வந்து ஏற்படலை, அப்போ எனக்கு பால் வந்து வராதானா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சைஸ் நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிறத சைஸை விட இன்னொரு மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சின்ன கப் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரெக்னன்சி டைமில் அது வந்து ரெண்டு கப்பாக மாறிடும். இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து மார்பகத்தை சுற்றி நிறைய அரிப்பு மாதிரி கூட ஏற்படும். அவங்களா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஒரு சில பெண்களுக்கு வந்து ரொம்ப இந்த கசிவு வந்து ஏற்படும், அவங்களும் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஒரு சில பெண்களுக்கு வந்து அந்த காம்புகளை வந்து வெடிப்பு மாதிரி கூட ஏற்படும், அதுக்கு
பெண்களுக்கும் என்ன பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து அரிப்பு மாதிரி ஏற்பட்டதுன்னா, நிறைய பேர் சொரிஞ்சு அப்படியே பிளட் வர்றது மாதிரி கூட அவங்களுக்கு அந்த அளவு அரிப்பு வந்து ஏற்படும். அந்த மாதிரி அரிப்பு ஏற்படும்போது நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து உங்களுடைய மார்பகங்களை வந்து நல்லா கழுவி எடுங்க. ஒரு சிலர் வந்து சோப் போடுவாங்க, நீங்கள் சோப் கூட யூஸ் பண்ண வேண்டாம், நார்மல் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நார்மல் தேங்காய் வந்து அப்ளை பண்ணுங்கள், அதுவே போதுமானதான். இதை நீங்கள் வந்து டெய்லி அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரியான அரிப்புகள் வந்து ஏற்படாது. என்ன காரணத்தினால நம்மளுக்கு வந்து அதிகமான அரிப்பு ஏற்படுதுன்னா, நார்மலாக இருக்கிற சைஸை விட இப்போ வந்து சைஸ் வந்து ரொம்ப பெரிதாக ஆக ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் கூட நிறைய பெண்களுக்கு வந்து ஏற்படலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப வலிகள் கூட அதிகமாக ஏற்படும். என்ன காரணம்னா, நம்மளோட மார்பக குழாய்கள் வந்து விரிவடையும் போது இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படுறது ரொம்பவே இயல்பானது தான். ஒரு சில பெண்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி கூட இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த அரிப்பே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இன்னொரு காரணமும் இருக்குது. உங்களுடைய உள்ளாடையை வந்து ரொம்ப இறுக்கமாக போட்டால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வரலாம். நீங்கள் 3வது மாதத்தில் புதுசாக கூட ப்ரா வாங்கியிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு 6-7வது மாதத்தில் அந்த ப்ரா வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. நீங்கள் புதுசாக வாங்கிக்கோங்க. நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற சைஸை விட எப்பயுமே ஒரு சைஸோ அல்லது 2 சைஸோ கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க ப்ரெக்னன்சி டைமில், ஏன்னா அது வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் யூஸ் ஆகும். ஒரு சில பெண்களுக்கு அவங்களுடைய மார்பகங்களை சுற்றி அந்த கருப்பாக ஒரு லேயர் மாதிரி உருவாகும், அதுவும் ரொம்ப இயல்பானது தான். அதை சுற்றி சின்ன சின்ன டாட் மாதிரி புள்ளி புள்ளியாக வந்து உருவாகும், அதுவும் ரொம்ப இயல்பான ஒன்று தான். நம்மளோட மார்பகங்கள் விரிவடைய விரிவடைய இவ்வளோ மாற்றங்கள் வந்து ஏற்படுது. அந்த இடத்துல நம்மளுக்கு அரிப்பு அதிகமாக ஏற்பட்டால் கூட நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப கட்டி மாதிரி உங்களுக்கு உங்களுடைய மார்பகங்கள் வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது, உள்ளே ஏதோ கட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டாக்டர் போய் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து சோப் போடுறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழுத்தமாக தேய்ச்சி அப்படியே கசக்கி எடுத்துருவாங்க, அதுவும் அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹார்டான துணி, ரொம்ப சொரசொரன்னு இருக்கும் அந்த துணி கிளாத் பார்த்திங்கன்னா அதை வச்சு துடைப்பாங்க, அப்படியே நம்ம துடைக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக தொட்டு தொட்டு தான் எடுக்கணும். உங்களுடைய மார்பகங்களை தண்ணி இருந்தால் கூட ரொம்ப அழுத்தி எடுக்கக்கூடாது. நல்ல ஆயில் அப்ளை பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வந்து பெயின் வந்து ஈஸியாக கம்மியாயிடும். ஒரு சில பெண்களுக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும், கர்ப்ப காலத்தில் வந்து பிரேசியர் வந்து போடலாமா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக போடலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பகலில் வந்து கட்டாயம் போடுங்க, ஆனால் ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. 1-2 சைஸ் வரைக்குமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ப்ராவை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக போடும்போது உங்களுக்கு மார்பகங்கள் வந்து வலிகள் வந்து அதிகமாக ஏற்படலாம், முளைக்காம்புகள் வந்துல இந்த வலிகள் வந்து அதிகமாக ஏற்படலாம், ஒரு சிலருக்கு நெஞ்சு வலியே கூட ஏற்படலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் டைட்டாக ட்ரெஸ் பண்ணுறதுனாலையும் நீங்கள் உள்ளாடை அணிகிறதுனால்தான். நைட்டு நீங்கள் தூங்கும்போதும் நீங்கள் போட்டு தூங்கி பழகிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம், ஒன்றுமே கிடையாது. இல்லை என்னால் தூங்க முடியலைன்னா ரிமூவ் பண்ணி வச்சுட்டு கூட தூங்கலாம். இல்லை உங்களுடைய அந்த ஸ்டிப்பரை வந்து நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு கூட கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக தூங்கலாம். உங்களோட மார்பகங்கள் வந்து நார்மலாக இருக்கிற சைஸை விட நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதங்களில் வந்து நம்மளுக்கு அதிகமான அரிப்பு வந்து ஏற்படலாம், அது ரொம்ப இயல்பானது தான். எப்பயுமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப உங்களால் முடியல, ரொம்ப புண்ணாயிடுச்சு, ரொம்ப என்னால் பெயினே தாங்க முடியலன்னா கண்டிப்பாக எப்பயுமே வந்து ப்ரெக்னன்சி டைமில் நம்ம வெயிட் பண்ணவே கூடாது, டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிடணும். ஒரு நார்மலாக ஒரு ஃபீவராக இருந்தாலும் சரி, ஒரு இருமலாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை நம்ம தாண்டும்போது நம்ம முன்னாடியே டாக்டரை போய் சந்திக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்மளோட குழந்தையும் ரொம்பவே சேஃபாக இருக்கும். ப்ரெக்னன்சி டைமில் கண்டிப்பாக ப்ரா வந்து போடலாம், அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இன்னஸுமே கண்டிப்பாக போடலாம், அதனாலேயும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.